ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க வந்து ஒரு சரியான ஏற்ற மாதிரி நடக்க மாட்டுறாங்க என்னோடய குழந்தை தனியாகவே நிற்க மாட்டேறாங்க அவங்களால வந்து ஒரு ஸ்டெபுலாக நிற்க முடியல கீழே கீழே விழுந்துடுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை நான் ஆல்ரெடி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நிறைய வீடியோ அந்த குழந்தை வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேயும் நான் நிறைய டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து அந்த சாதம் வடித்த தண்ணியா இல்லை சாதம் கலைஞ்ச தண்ணியான்னு நிறைய பேர் டவுட் இருக்குது வந்து ஒரு ரெண்டு நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் குழந்தைங்களோட கால்கள் வந்து நல்லா வலுவாகும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் எடுத்துக்கிறது சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இல்லையா அந்த தண்ணி தான் அந்த கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் குழந்தைக்கு இது மட்டும் பத்தாது அதனால இதில் நான் என்ன பண்ணுறேன் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் எப்போல்லாம் உங்க குழந்தை வந்து குளிக்க வைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் காலையில இருந்தாலும் சரி இல்லை நைட்டு குளிக்க வைக்கிறது அதாவது சாயந்தரம் குளிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அப்போல்லாம் நீங்கள் இந்த நல்லா கொஞ்சம் குழந்தைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த தண்ணி இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுடைய இடுப்பு தொடை முட்டி காலு பாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா காலை பிடிச்சு பிடிச்சு விட்டு நீங்கள் குளிக்க வச்சு இட்டுட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்க நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகுவாங்க அவங்களுடைய கால்கள் வந்து நல்லா வலுவாக இருக்கும் நல்லா ஆக்டிவா அவங்களே சீக்கிரமாக எழுந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா இல இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்புன்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைய நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொய்யா இலையை பறித்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் அதுவே தானாக ஆறட்டும் நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிலாம் விளவக்கூடாது அப்படியே தானாக வந்து குழந்தைங்க குளிக்கிற அளவுக்கு அந்த சூடு வர அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குளிக்க போகிற டைமில் இந்த த இந்த தண்ணியை மூண்டு குழந்தைங்களோட உடம்பு கை கால் எல்லா இடத்துலையும் பிரித்து பிரித்து விடும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகுவாங்க ஸோ அவங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக எழுந்து நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாடி பெயினெலாம் இருந்தால் கூட குழந்தைங்க நல்லா வந்து அசந்து தூங்குவாங்க நல்லா தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரெண்டு டிப் இல்லாமல் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே அந்த ஒன் இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன் என்ன சாப்பிட கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலான்றதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ரெமடி இந்த ரெண்டு ரெமடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தையிலேருந்தே ஒரு ரெண்டு மாதம் குழந்தையிலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஒன்றுமே ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது நல்ல உடம்புக்கு நல்லது தான் இது இது நேச்சுரலாக பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது பயப்படாமல் செய்யலாம் என்னோடய அர்ஷத் குட்டி பார்த்து நல்லா வந்து குடு குடுன்னு ஓடுவார் நான் அவனை வந்து பிடிக்கிறதுக்கே என்னால் முடியாது அந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருப்பான் ஸோ நான் அப்போல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணனால தானே என்னமோ தெரியல அவன் நல்லா ஆக்ட்டிவாக தான் இருக்கான் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் அவங்க குழந்தை சீக்கிரம் நடக்கலை வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கலை அப்படின்னும் போது இந்த ரெமடி நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாகவே நல்லா அவங்க குழந்தையும் நடந்துருவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் Bye.